கேக்குஎஃப்எஃப்ல லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம சுகா வந்துட்டு டென்ஷனாக இருப்பான், ஜிமின் வேறு டயாங் மேலே கோவப்பட்டு இருப்பான். ஜிமின் வந்து அப்படியே ஜங்கு கிட்டே போய் உட்காந்துருப்பான். சரி ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம சுகாவும் டயாங்கும் உட்காந்துட்டு வர, நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் உட்காந்துட்டு வராங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே 2 டேஸும் ஆகுது. அவங்க அப்படியே இப்போது ஊருக்கும் ரீச் ஆகிடுறாங்க. செம்ம டயர்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நிந்திக்க அப்படியே சுகா வந்து பார்க்குறான். அவனே, நம்ம ஜிம்மினும் இங்கே என்ன பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். நம்ம சுகா அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான், என்னடா இவன் நம்மளை எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி. நம்ம ஜிம்மின் ஜங்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். உடனே நம்ம சுகா வந்து ஏய் ஜிமின் அப்படின்றான். உடனே நம்ம ஜிம்மினும் என்ன எதுக்கு இப்போ கூப்பிட்ற அப்படின்னு கேட்க, நம்ம சுகாவும் ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சா, அந்தளவுக்கு ஆயிட்டேன்டா நான் உனக்கு அப்படின்னு, எனக்கு டயர்டாக இருக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போயிடுற. தாத்தா வந்து உள்ளே கூப்பிட்டு வராரு. நம்ம டே வந்து சொல்கிறான், இது நம்ம வீடு இல்லையே சுகா, நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, நம்ம சுகாவும் டயாங் நீ எல்லாமே மறந்துட்ட, இதை தான் நீ உன் வீடுன்னு சொல்லுவேன், உனக்கு இங்கே இருக்க தான் ரொம்ப பிடிக்கும், இது ஜங்குக்கோட வீடு, அதான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன், இல்லை நம்ம வீட்டுக்கே போயிடலாம். என்ன டயாங் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு சொல்கிறான், சுகா அவனை நீ வற்புறுத்த வேணாம், அவனை அவன் வீட்டுக்கே கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினும் ஆமாம், அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க கால் வந்து பளிங்கு தரையில் மட்டும்தான் நிற்கும், நம்மளை மாதிரி ஏழை குடிசைக்கெலாம் வருவாங்களா, அவன் வீட்டுக்கே கூப்பிட்டுப்போ, அப்படியே நீயும் போயிரு, நீயும் அங்கேயே போய் புதஞ்சிரு அவன் கூடையே வந்துடாத அப்படின்னு சொல்ல நம்ம சுகம் என்ன ஜிமின் நீ இப்படி பேசுகிற அப்படிங்க. நம்ம ஜிமினும் உள்ளே போயிடுறான். நம்ம ஜங்கு விடு சுகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக உள்ளே போகிறான். தாத்தா வந்துட்டு டயாங் உனக்கு இங்கே இருக்க ரொம்ப பிடிக்கும், தாத்தாக்காக நீங்கள் வரமாட்டியா அப்படின்னு சொல்ல நம்ம டயாங்கும் தாத்தா அது வந்து நான் ப்ளீஸ் உள்ளே வா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ நாளைக்கு கூட வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம டயாங்கும் சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறான். தாத்தா டேக் என்னென்ன ஃபுட்டு பிடிக்குமோ எல்லாமே குக் பண்ணி வச்சுருக்காரு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்ல ஜங்குக் வேணான்னு சொல்லிட்டு படுத்துடுறான். நம்ம ஜிமின் வந்துட்டு ஏன்டா சாப்பிட்றா வாடா அப்படின்னு, ஆமாச்சா மனசு சரியில்லை வேண்டாம், ஏய் மனசு சரியில்லாட்டி தாண்டா நல்லா சாப்பிட்ணும், நம்ம எப்போ மைண்ட் அப்செட்டாக இருக்கோமோ அப்போ தான் நம்ம நல்லா சாப்பிட்ணும், அப்போனா தான் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கும் நம்ம மனசுக்கும் இருக்கும், சொன்னா கேளு வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு கூட நம்ம ஜங்கு விடுறா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறோம். நம்ம ஜிம்மினும் அப்போ எனக்கு வேணாம் நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுக்க, இப்போ நம்ம சுகா வந்து சாப்பிட வந்துடுறான். நம்ம டேயும் உட்காந்துருக்கான். நம்ம டே பார்க்குறான், இன்னும் இது எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம சுகாவும் தாத்தா எப்போயுமே உனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் குக் பண்ணுவார், உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே தாத்தாவுக்கு தெரியும்னு சொல்ல நம்ம டே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்க, நம்ம தாத்தாவும் சர்வ் பண்ணுறாரு. நம்ம டேக்கு வந்து புரியுது இவங்களோட கண்ணில் வந்து ட்ரூவான அன்பு தான் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியுது. நம்ம டே சாப்பிட்றோம். அப்போ நம்ம சுகா வந்துட்டு தாத்தா ஜங்குக் ஜிமின் வரல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா ஜங்குக் பசிக்கலைன்னு சொல்லிட்டு படுத்துட்டான், ஜிமினும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி படுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல நம்ம சுகா வந்து 1 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு ஜிமின் ஏ ஜிமின் அப்படின்னு கூப்பிட, நம்ம ஜிமின் வந்துட்டு என்ன உனக்கு இப்போ ஆ அப்படின்னு கேட்க, வாடா சாப்பிட வாடா அப்படின்னு சொல்ல, போ நீயே போய் கொட்டிக்கோ, அவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் நீயும் கொட்டிக்கோங்கன்னு சொல்ல நம்ம சுகம் வந்துட்டு, ஏய் நான் என்னடா பண்ணுவேன் அவன் மறந்ததுக்கு, நீ என்ன ஏறு ஏறுன்னு ஏறுற, ஏன்டா அப்படி பண்ணுற வாடா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமின், தயவு செஞ்சு போயிரு என்ன டென்ஷன் ஆகாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்பரடிக்காக திரும்பி படுத்துக்கிறான். படுத்து அப்படியே நம்ம ஜிமின் வந்து அந்த இடத்துல தூங்கிடுறான். நம்ம ஜங்குக்கு தூங்கிடுறான். நம்ம சுகா அப்படியே இவங்களாம் தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க, தூங்கவா செய்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறான். வந்து சாப்பிட்டுட்ருக்கான். பார்த்தா இந்த சைடு அதே மாதிரி இவங்க நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே முழிச்சுக்கிறாங்க. முழிச்சுட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறான், ஜிமீன் இப்போ பண்ணுறது உனக்கே டூ மச்சாக தெரியலையாடா. உனக்கு டயாங் மேலே கோவம், அதை நீயே சுகா மேலே காட்டுற. அவன் என்ன பண்ணுவான், டயாங் மறந்துட்டான், அதுக்கு அவன் என்னடா பண்ணுவான், போட்டு சுகா வந்த பாடுபடுத்துகிற அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமீனும், அவனோட ஃப்ரெண்டு தானே அவன், அவன் தான் புரிய வைக்கணும், அவன் தான் அவன் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும். சும்மா நீ என் ஃப்ரெண்டு, நீ சஃபர் ஆகுறியில, அப்போ நான் சஃபர் ஆக மாட்டேன் நான் சொல்ல. நம்ம ஜங்குக்கும், ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஜிமீன், நீ சுகாட்ட நல்லா பேசு, எப்பயும் போல் பேசு, அவனை ஹர்ட் பண்ணாத. பாவண்டா, அவன் மூஞ்சிலாம் வாடி போயிடுச்சு, நீ யோசிச்சு பாரு அவன் என்ன தான் பண்ணுவான். அவனும் ட்ரை பண்ணுறான், டயாங்க் எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறான், என்னை பற்றி பேச எடுத்து சொல்ல எல்லாமே ட்ரை பண்ணுறான். ஆனால் டயாங்க் கேட்க மாட்டான், குழந்தை மாதிரி பிடிவாதம் பண்ணுறான். அதுக்கு சுகா என்னடா பண்ணுவான், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாடுறா ஜிமீனு அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் சொல்ல, ஜிமீனும் யோசிக்கலாம் டைம் இல்லை நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறான். நம்ம ஜங்குக்கும், சப்பா ஏளவு தான் இப்படி இருக்குது, சரி இவனாலும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சா இவனும் இப்படி பண்ணுறானே, ஃபோ இப்போ நானும் சுகாவும் தான் பாவம் போல அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமீன், அதெல்லாம் இல்லை நானும் பாவம் தான் அப்படின்னா, ஏய் நீ தூங்கலையாடா. எப்படி தூங்குவேன், எனக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்குது. மச்சி நீ கஷ்டப்படும் போது எனக்கு கஷ்டமாக இருக்காதா, அதெல்லாம் சரிடா, கஷ்டப்படுறப்போ உனக்கு கஷ்டப்படும் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் நீ சுகா இடத்துலேருந்து யோசித்து பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமீனும், போமச்சி அப்படின்னு சொல்லிட்டு, சரி தூங்கிடலாம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். அப்படி இவங்களும் தூங்கிட்டே இருக்க இங்கே நம்ம டே சுகாலாம் சாப்பிட்டு முடித்து உட்காந்துருக்காங்க. நம்ம தாத்தா வந்து உங்களுக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு போய் தூங்குங்கன்னு சொல்ல டயங்க வந்துட்டு சரி தூங்கலான்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிடுறான். அவனும் தூங்கிடுறான். அப்படி எனக்கு ஈவினிங் ஆகுது, எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு இன்னுமே ஜங்குக் சாப்பிடல, ஜிமீன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம சுகா வரான் வந்துட்டு, எல்லாம் ஹீட்டாக இருக்கா, நான் வேணால் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், ஆனால் ஆனால் ஒரு அணியும் பிடுங்கானா இப்படி இருக்கிறதே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட, இந்த இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதை சாப்பிட அப்படி சொல்லி பரிமாறுறான். நம்ம ஜிமீனும், கேட்டேனா வைக்க சொல்லி நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, சுகா என்ன ஜிமீன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு, பண்ணாதடா எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, எனக்கு அழுகே வருது நீ பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் என்னடா பண்ணுவேன், டயாங் மறந்துட்டா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன், அவன் மேலே உள்ள கோத்து நீ ஏன் மேலே கட்டுறதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி நம்ம சுகா மூஞ்சி வச்சுக்க, நம்ம ஜிமீனும், சரி சரி விடு விடு அப்படி நீ பண்ணலை அப்படின்னு சொல்ல, சுகாவும், ஆமாம் நீ இப்படி தான் சொல்லுவேன் ஆனால் திரும்ப திரும்ப பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமீனும், ஏ அதான் பண்ணலை சொல்கிறேன்ல, அதான் பண்ணலைன்னா நீ இப்படி தான் சொல்வியா, நீ பாசம் வந்தால் நீ வேறு மாதிரி சொல்லுவே அப்படின்னோடனே நம்ம ஜிமீனும் அப்படியே நம்ம சுகாவை அப்படியே ஷோல்டரை பிடிச்சி, சரி நான் பண்ணலை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிலே ஒரு கிஸ் பண்ணுறான். உடனே நம்ம சுகா, ஓகே ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்ல, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நான் கிஸ் பண்ணாலே பிடிக்காது, கிட்டத்தில் வந்தாலே பிடிக்காது, இரிட்டேட் ஆவாங்க, ஆனால் இப்போ எல்லாத்தையுமே கேட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம சுகாவும், கிட்டத்தில் இருக்கிறப்போ எங்கே அருமை தெரியுது, தூரமாக போனால் தானே அருமை தெரியுது, கிட்டத்தில் இருக்கிறப்போ நான் அப்படி தான் பண்ணினேன், ஆனால் நீ விலகி விலகி போகிறப்போ என்னால் தாங்க முடில, மனசு உடஞ்சிருச்சு தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ நல்ல கிட்டத்தில் வந்து வந்து நல்ல லவ் கொடுத்து கேர் கொடுத்து பழகிட்டு சடனாக நீ விட்டு போகிறப்போ அது என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு தெரியுமா, உனக்கெங்க அதோட கஷ்டம்லாம் தெரியும், தெரிய போகுது அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமீன், சரி விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமீன் அப்படியே சாப்பிட்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக பேசிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம சுகா கேட்குறான், ஜங்குக் சாப்பிட்டானா, இல்லை அவன் சாப்பிடல, ஏன் இன்னும் சாப்பிடாமல் இருக்கான் அப்படின்னு சொல்ல, எல்லாம் அந்த டயாங்கலை தான் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா டயாங்கிட்ட வரான். டே ஜங்குக்கு போய் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல உடனே நம்ம டயாங் வந்து, ஜங்குக்கு போய் சாப்பிட சொல்லலாம், நான் ஏன் ஜங்குக்கை சாப்பிட சொல்லணும், அவனுக்கு தான் வாய் இருக்குல்ல கை இருக்குல்ல பசிச்சு அவன் சாப்பிட போகிறான் அப்படின்னு சொல்ல, விளாடாத டயாங் காலையிலேருந்து சாப்பிடல, சும்மா காலையிலேருந்து இல்லை நீ நேற்று அவனை வந்து தெரியலன்னு சொன்னாலேருந்து அவன் சாப்பிடல அப்படின்னு நம்ம சுகா சொல்ல நம்ம டயாங்கும், ஏன்
அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, சுகா ஆ வேற என்ன, எல்லாம் அந்த லவ் படத்தில் பாடுதான். அவனை அவ்வளோ லவ் பண்ணுறான், அவ்வளோ லவ் பண்ண வச்சது நீ தானே டயாங் அப்படின்னு. என்ன என் மேலே பழி சொல்கிற? உன் மேலே பழிகள்லாம் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். அவனை அவ்வளோ லவ் பண்ண வச்சது நீ தான், தெரியுமா உனக்கு? அவ்வளோ லவ் பண்ணுறான், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா, எவ்வளோ அழுகிறான் தெரியுமா? உனக்கு தெரியமாட்டேங்க அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பையன்னு. எவ்வளோ ஸ்ட்ராங்கான பையன் தெரியுமா அவன், அவனே அழைச்சிட்டடா நீ அப்படி நம்ம சுகா சொல்ல, நம்ம டயங்கும் அப்படியே பார்க்குறான். சுகா உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்கிட்ட மாறுற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை டயங், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டா ஜங்கு கூட லவ் உனக்கு புரிய வைக்க, ஆனால் உனக்கு புரியவே மாட்டேங்குது, அதான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல, நம்ம டயங்கும் சரி நான் இப்போ போய் சாப்பிட சொல்கிறேன் ஜங்குக்க சரியா அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகா ம் போய் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம டயங் சொல்கிறான் அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும் ஓகேட்ட அப்படின்னு சொல்ல, நம்ம சுகா வந்து டே ஃபஸ்ட்டு நீ அவனை போய் சாப்பிட சொல்கிறான், அதுக்கப்புறம் பேசுகிற வேலைலாம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்லிடுறான். அப்புறம் நம்ம டயங் நான் பேசுகிறத விட இப்போ ஜங்குக் சாப்பிட்றதா முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறான். நம்ம சுகாவும் ஆமாட்டேன் அவன் நேத்துலேருந்து சாப்பிட்றடா கொஞ்சம் யோசித்து பாடுறான். ஒரு லவ்வரோட ஃப்ரெண்டுங்கவும் சரி புரியுது புரியுது சுகா நான் போய் சாப்பிட சொல்கிறேன். டேய் அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ அப்படிலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம சுகா வந்து இப்போ நீ போறியா இல்லையாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, டயங் சரிடா சரிடா போகிறேன்டா போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு நம்ம ஜங்கு குருமை வந்து நாக் பண்ணுறான், பார்த்தா ஜிமின் தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து நம்ம டயங் வந்துட்டு சுகா வம்சங்க வாயே அப்படின்னு சொல்ல, நம்ம சுகா நேடா அப்படின்னு சொல்ல, ஏன் உன் பாய் ஃப்ரெண்டே இப்படி உருன்ருக்கான், இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டை போய் நீ சூஸ் பண்ணியிருக்கியே, உருன்னு எப்போ பார்த்தாலும் பேசுகிறத கூட பாரு, ஒரு மேனரிசம் இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிமின் ஆமாம் நீ பெரிய கலெக்டர் உனக்கு ரெஸ்பெக்ட் வர தரணும் போடா அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்ம சுகா உடனே ஜிமின் ஏன் ஜிமின் அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்புறம் என்னடா டென்ஷன் ஆக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் கேட்க, நம்ம சுகாவும் சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓ நீ போ டயங் அப்படின்னு சுகா நம்ம டயங்கை பார்த்து சொல்கிறான். நம்ம டயங்கு அப்படியே உள்ளே போகிறான், நம்ம ஜங்குக்கு அப்படியே சேடாக உள்ளே உட்காந்துட்ருக்க, நம்ம டயங் வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஜங்குக் சொல்லுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம டயங்கும் இல்லை நீங்கள் காலையிலேருந்து சாப்பிட்லையாம்மா ப்ளீஸ் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டயங் வந்துட்டு இல்லை ஜங்குக்கு நீங்கள் இப்போ வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டயங்கை பார்த்துட்டு இல்லை டயங் எனக்கு பசிக்கலை பசிக்கிறப்போ சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னே, நம்ம டயங் வந்துட்டு ஜங்குக்கே பார்க்குறான். ஜங்குக்கு உங்களுக்கு தெரியுமா எனக்கு உங்களை யாருன்னே தெரியலை, சீரியஸாகவே நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலை, எதுவுமே ஞாபகமே இல்லை, ஆனாலும் நான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்ல, நீங்கள் என்னை உண்மையாகவே ட்ரூவாகவே லவ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் என் பேச்சை கேட்டு நீங்கள் போய் சாப்பிட்ருக்கலாம்ல. எல்லாருமே என் மேலே கோவப்படுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு என் மேலே கோவப்படுறான் ஜிமீன், ஏன்னா எனக்கு தெரில, ஏன் என் ஃப்ரெண்டு சுகாவே கோவப்படுறான், நான் அந்தளவு உங்களை லவ் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே, அது எனக்கே தெரியலை, நான் ஆவியாக தான் சுற்றிக்கிட்டு அலைஞ்சேன்னு சொல்கிறாங்க, கண்ணுக்கே தெரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் நான் இவ்வளோ தூரம் லவ் பண்ணுங்கிறது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அவங்க என்ன பார்த்தாங்களா, எல்லாம் என்ன டென்ஷன் ஆகுறாங்க, எனக்கு நிஜமாகவே டென்ஷனாக இருக்குது ஜங்குக், நான் என்னமோ கொலை குத்தம் பண்ணவன் மாதிரி, நான் என்னமோ குற்றவாளி மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்குக் வந்து அப்படியே டேவே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறான், போயிட்டு டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். நம்ம சுகா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான் கையை கட்டிகிட்டு. நம்ம ஜிமீன் அப்படியே நம்ம சுகாவோட ஷோல்டரில் வந்து அவனோட நாடியை வச்சுட்டு அப்படியே அவனும் பார்த்துட்டே இருக்கான்.
சொல்கிறவங்க சொன்னால் தான் சாப்பிடுவாங்க போல் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஸ்பீடாக சாப்பிட்றான். நம்மகிட்டே அப்படியே வெளியே வரான், அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். போயிட்டு திரும்ப வரான், வந்துட்டு சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே நம்ம ஜிமீன் வந்துட்டான் பாரு பிரிக்கிறதுக்குனே அப்படின்னு சொல்ல, நம்மகிட்டே வந்துட்டு உங்களை பிரிக்கணும்லாம் இல்லை, நான் கொஞ்சம் சுகா கிட்டே பேசணும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கார்ல, ஸோ நீங்கள் அவர் கொஞ்சம் பரிமாறுங்க அப்படின்னு நம்ம ஜிமீன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்டே போய் உட்காடுறான். நம்ம டேவும் சுகாவும் தனியாக வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம டே வந்து சொல்கிறான், சுகா நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம்டா, மீடியாக்கெலாம் நீ சொல்லிடு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து ஸ்பாட்டில் தான் போய் கொடுக்கணும் போலீஸ்க்கெலாம், ஏன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பயங்கர ஷார்ப்பு, அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு ஒரு ரணகலத்தை உண்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம சுகா வந்து ஏய் என்னடா சொல்கிற அப்படிங்க, ஆமாடா நீ எல்லா விடன்ஸும் எடுத்து வை நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சுகா வந்து சொல்கிறான், டே இனிமேல் என்னால் உன்னை தனியாக விட முடியாது, ஆல்ரெடி அவங்க உன்னை கொன்னுட்டாங்கடா, இனி என்னால் தனியாக விட முடியாது, இரு ஜங்குக் சாப்பிட்டோம், ஜங்குக் நீ நான் ஜிமின் எல்லாம் போகலாம் அப்படின்னு நம்மகிட்டே ஜங்குக் ஓகே அவனும் தேவைப்படுவான் வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்ல, நம்ம சுகா ஜங்குக் தேவைப்படுவானா, ஆமாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறான். உடனே அதுக்கு நம்ம சுகா அவன் ஏன்டா அவனை தேவைப்படுவான், நீ தான் அவனை பார்த்தாலே ஞாபகம் வரல அப்படி இப்படின்ற, அப்புறம் என்ன ஜங்குக் தேவைப்படுவான்னு சொல்லி சொல்கிறேன். அது இருக்குது, அது அப்புறம் நான் சொல்கிறேன். சரி இப்போ நம்ம சரி ஓகே ஜங்குக் சாப்பிட்டு முடிச்சவனே போகலாம், தெளிவாகவே பேச மாட்டான், சரி போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல, நம்மகிட்டே அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான் யோசிச்சுட்டு. அப்படியே நம்ம ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிக்க நம்ம சுகா வந்து கூப்பிட்றான், ஜங்குக் நம்ம டயாங் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. டயாங் வீட்டுக்கா, வேணாம் வேணாம் அது அவனுக்கு சேஃப்டிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் சொல்ல, சுகா வந்து இல்லை டயாங் வந்து எல்லாமே மீடியாவில் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டான், ஸோ நம்ம போகலாம். ஓ மீடியாவில் சொல்கிறானா, சரி ஓகே நீ அவன் கூடையே இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல, கண்டிப்பாக சுகா கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன், டயாங்க்கு என்னால் லவராக இருக்க முடியலைன்னு பரவாயில்ல, பாடி கார்டனால இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே பார்த்து சொல்ல, நம்ம டயாங் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஓகே பாடி கார்டு அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஜிமின் வாய் குழுப்ப பார்த்தியா இவ்வளோ திமுர் போகிற இந்த பிசாசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் குத்துற மாதிரி வரான். உனக்கு சுகா ஏய் என்ன பண்ணுற ஜிமீன் என்ன பண்ணுற நீ, அவன் தான் எதுவும் மறந்து பேசிக்கிட்டு இருக்கானா நீ என்ன பண்ணுற அப்படின்றான். நம்ம ஜிமீன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சுகா உனக்காக தான் சும்மா வரேன், டென்ஷன் ஆக்குறான் அவன் புட்டிக்கலாட்டி பரவாயில்ல ஞாபகம் இல்லாட்டி பரவாயில்ல அவனை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு, சும்மா இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு காட்டு பக்கிளப்பிக்கிட்டேன் காண்டாயிருவேண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, நம்ம சுகம் சரி 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 காண்டாகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினோட நெஞ்சு அப்படியே தடவி அப்படியே காம் டவுன் பண்ணுறான். நம்ம ஜிமினும் அப்படியே நார்மல் மூடுக்கு வந்துடுறான். இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம சுகா வந்து நம்ம ஜிமின் கண்ணத்தை பிடிச்சி கேட்க, நம்ம ஜிமினும் சிரிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம டைம் அப்படி அப்படியே லவ்வர் நெஞ்சை தடவுனோடனே அப்படியே காம் டவுன் ஆகிட்டாங்களோ சாரு அப்படின்னு நம்ம டயாங் சொல்ல, நம்ம சுகா வந்து டயாங் நீ அவங்கிட்ட வம்புளுக்காத வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்ல, நம்ம டயாங் அப்படியே சிரிக்கிறான். நம்ம ஜிமினும் நீ என்கிட்ட வம்புளுக்குறியா வம்புளுப்பியா அப்படின்னு, ஸோ முடியலடா என்னால் உங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜங்குக் தான் வந்து டிரைவ் பண்ணுறான், ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டே உட்காந்துருக்கான், அதே மாதிரி பேக் சைடு சுகாவும் ஜிமீன் உட்காந்துக்கிட்டு ஒரே கொஞ்சலாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜங்குக் செம ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்டு வரான், நம்ம டேக்கில் அள்ளு விடுது, ஏய் பார்த்து 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 பிரேக் பிரேக் பிரேக், ஏய் இன்னும் நீ இப்படிலாம் போகிற கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்குக் வந்து இல்லை டே நான் ஸ்பீடெல்லாம் போகல நான் ஸ்லோவாக தான் போகிறேன்,
ஓ இதுவே ஸ்லோவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம ஜங்குக் சிரிச்சுட்டே ட்ரைவ் பண்ணுறான். அப்படியே நம்ம டேயோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஜங்குக் வந்து டேயோட வீடை பார்க்குறான். செம்ம பெரிய கேட்டு. நம்ம டே இறங்கினோடனே ஒரு கால் பண்ணுறான். கால் பண்ணி நான் கிம் டயாங் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க ஷாக்கில், என்னது கிம் டயாங்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் கிம் டயாங் தான் பேசுகிறேன், என்னோடய வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். சுகா கேட்குறான், எங்கே பேசுன அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம டே வந்துட்டு, மாமா வீட்டுக்கு தான், வேறங்க இரு கொஞ்ச நேரத்தில் மாமாலாம் வருவாங்க, வந்து எங்கள் அத்தையெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் செக்யூரிட்டி பார்த்தோன்னே, டேங் தம்பி நீங்கள் வந்துட்டிங்களா, டேங் தம்பி நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷாக் ஆகுறாரு. ரொம்ப நேரம் நின்று செக்யூரிட்டி ஆட்ட பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கேருந்து பார்க்குறாரு. டே செக்யூரிட்டி, இங்கே ஆட்டோட வளவலன்னு பேசிகிட்ருக்க, அனுப்பிச்சி விட்டு உள்ளே கேட்டை க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, நம்ம செக்யூரிட்டி சல்யூட் அடித்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி, தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தம்பி, உங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே இருக்கேன், இந்த குடும்பமே அழிஞ்சிருச்சோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், உங்கள் வம்சமே இல்லாமல் போயிடுச்சோன்னு, உங்கள் அப்பா மாதிரி நல்ல மனுஷர் யாருமே இல்லை, ரொம்ப நொந்துட்டேன் தம்பி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்க, நம்ம டயாங்கும் அதுதான் வந்துட்டேன் அங்கிள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு உள்ளே சும்மா கெத்தா மாஸ் ஆகிற, இங்கே அங்கிள் அப்படியே பார்த்துட்டு, ஐயோ பேய் 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 ஆவி ஆவி பேய் வந்துடுச்சு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓட, அவங்க அத்தை ஐயோ ஏன் அப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அங்கே ஆவிடி பேயடி பே பேயடி அப்படின்னு சொல்ல, என்னது பேயா போயா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர, அப்படியே கூத்து கும்மாளமாக இருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். நம்ம டைம் அப்படியே உள்ளே வந்து நிற்கிறான். அப்படியே எல்லாருமே ஷாக்கு, எல்லாருமேனு அலறிட்டு ஓடுறாங்க. என்ன எதிர்பார்க்கலையா நான் திரும்ப வருவேன்னு சொல்லி, நீங்களாம் எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களாம் அப்படியே நீ நீ டயாங்கா இல்லை பேயா அப்படின்னு சொல்லி சொல்ல, பேய் தான் மனுஷனாக மாதிரியே வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் சொல்கிறான். உடனே நம்ம டயாங்க அப்படியே பார்க்குறான். முஷுப்பா ஏய் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருண்டா ஜிமீன் அப்படின்னு, பேயாக இருக்கிறப்ப கூட மனுஷனாக இருந்தான், ஆனால் மனுஷனானதுக்கப்புறம் தான் பேயாகிட்டான், அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டயாங்கும் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான் சுகா அப்படின்னு. நம்ம சுகம் ப்ளீஸ் ஜிமின் கொஞ்சம் வாயை மூட்டு சுமாறுறாராசா அப்படின்னா, நம்ம ஜங்குக்கும் வந்து நிற்கிறான். அவனெலாம் பார்க்குறான் நம்ம ஜங்குக்கு, ஏய் நீங்கள் தானோட டயாங்கை தள்ளி விட்டு கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே ஒரே பாய்தல் தான், போய் ரெண்டு இழுப்பு வைக்கிறான் என் மாமனெல்லாம் பிடிச்சி, அவங்க அத்தையும் பிடிச்சது அப்படியே பொம்பளன்னு பார்க்குறேன், கை வைக்கக்கூடாதுன்னு போ அங்கிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மாமா ரெண்டு பேரையும் முடிச்சு ரவுண்ட் அடிக்க நம்ம டயாங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அப்படியே பார்த்துட்டே இருக்க நம்ம சுகாக்கும் கோவம் வருது, அவனும் ரெண்டு அடி அடிக்கிறான். நம்ம ஜிமீன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு உன்னை தள்ளி விட்டவங்க இதில் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு யார் இந்த நிற்கிறாங்களே இவங்க தான், அம்மா மாதிரி அம்மா மாதிரி என் பையன் மாதிரி பையன் மாதிரி நான் அவனுக்கு அம்மா தான் சொல்லி என்னை இந்த நிலைமையில் உட்கார வச்சுட்டாங்க. இல்லை 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 உட்கார வைக்கல, சாவு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே நம்ம ஒரு நாடகத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து அப்படியே, டயாங் என்னை மன்னிச்சிரு டயாங், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டேயோட காலை பிடிச்சி அழுகுறாங்க. உடனே ஜங்குக்கு அப்படியே திரும்பணும், ப்ளீஸ் டயாங் மன்னிச்சிரு டயாங், தெரியாமல் பண்ணிட்டேன் டயாங், நீ எப்பயுமே என் புள்ளா தாண்டா, நான் எப்பயுமே உனக்கு ஒரு அம்மா தாண்டா அப்படின்னே நம்ம டேக்கு அப்படியே கண்ணீர் வருது. ஓ அம்மா தான் இப்படி தள்ளி விட்டு கொள்ளுவாங்கள்ல, நிஜமாகவே நீங்கள் என்னை பிள்ளையாக பார்த்துருந்தீங்கன்னா எந்த அம்மாவுமே பிள்ளைய கொல்லணும்னு நினைக்கவே மாட்டாங்க தெரியுமா, என் அம்மா கிட்ட கூட தாய் பாசத்தை நான் பார்த்ததில்லை, நான் நீங்கள் காட்டுற பாசத்தை தான் நான் தாய் பாசம்னு நினச்சேன் நம்பினேன், அதுக்கெலாம் வச்சு என்ன கொண்டுட்டிங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். அவங்களும் வந்து அப்படியே நடிக்கிறாங்க, மன்னிச்சிருட்டையாங் மன்னிச்சிருட்டையாங் அப்படின்னு. ஓ இப்போ நான் மன்னிக்கணும்ல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு அப்படியே காலை உதறி விட்டுட்டு, நீங்கள் என்னை எப்போ கொல்லணும்னு நினச்சிங்களோ அப்போவே நீங்கள்லாம் செத்துட்டீங்க, எனக்கு இப்போ தான் தெரியுது என் அம்மா அப்பா எப்படி செத்துருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம டயாங் சொல்கிறான்.
கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்களெலாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே மீடியாவும் அப்படியே கூடிடுது வெளியே. நம்ம டயங்க அப்படியே வெளியே வாசலில் வந்து நிற்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போக அவங்க மீடியாஸ்லாம் கொஷின் கேட்குறாங்க, எப்படி உங்களால் எப்படி வளர்த்த பையனே கொல்ல முடிஞ்சிச்சு, எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த செய்தி டயாங் கிட்ட எல்லாருமே, எப்படி டயாங், எப்படி நீங்கள் உயிரோடு வந்தீங்க, உங்களை உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க தான் கொன்னாங்கன்னு சொல்லி போலீஸ்லாம் சொல்கிறாங்க உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டயாங் வந்துட்டு ஆமாம் நான் வந்து அந்த எவிடன்ஸை வந்து உங்கள் கிட்டே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் காட்டுறேன், காட்டிட்டு இவங்க தான் என்னை தள்ளி கொல்ல பார்த்தாங்க, ஆக்சுவலி நான் கீழே விழுந்துட்டேன், நான் இப்போ வந்து நிற்கிறேன்னா இது மறு ஜென்மந்தான், இந்த மாதிரி என் ஆதிவாசிகள் தான் காப்பாற்றினாங்க, என் லைஃப்லேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோடய சொத்தெல்லாம் இவங்களுக்கெல்லாம் சொந்தம் கிடையாது, எல்லாம் என் சொத்துக்கு தான் ஆசைப்பட்டாங்க, என் சொத்தை வந்து நான் இல்லாதவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு, என்னை உயிரை காப்பாற்றின ஆதிவாசிங்களுக்கு, அவங்களுக்கு தான் நான் வந்து ஓகே இந்த பார்ட் நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.